1958 நீலமலூர் கப்பல் பாறையில மோதி கடல்ல மூழ்க ஆரம்பிச்சப்போ 19 மணி நேரம் வேலை செஞ்சு அதை நேரா நிமித்தினது மட்டும் இல்லாம அந்த கப்பலை மறுபடியும் தண்ணியில மிதக்க வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, பெரிய விஷயம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே இதுல நாம ஆச்சரியப்பட வைக்கிற ரெண்டு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. முதலாவது, அந்த கப்பல் மூழ்கினே அதை நிமித்திர வேலையை அவங்க ஆரம்பிக்கல. அந்த கப்பல் மூழ்கி 1.5 வருஷம் கழிச்சுதான் அதை நிமித்திர வேலையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 1.5 வருஷத்துக்கும் அந்த கப்பல் தண்ணிக்குள்ள போயிடாம பாதி மூழ்கின நிலையிலே இருந்திருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த கப்பலுக்குள்ள இருந்த 1000 கணக்கான லிட்டர் டீசலையும் ஆயிலையும் துளி கூட கீழே சிந்தாம அவங்க வெளியே எடுத்திருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அந்த கப்பல் சாஞ்சது அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாஞ்சிருக்கும். அந்த வெயிட்டுங்கிறது உள்ள இருந்த டீசலையும் ஆயிலையும் கணக்கு பண்ணி தான் அதோட வெயிட் இருந்திருக்கும். அப்போ அந்த டீசலையும் ஆயிலையும் மொத்தமா வெளியே எடுக்கிறாங்கன்னா கப்பலோட வெயிட் குறைஞ்சு அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அதுக்கு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கணும். ஆனா அந்த மாதிரி டேமேஜஸ் ஏற்படாத மாதிரி அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தியும், எப்படி உடஞ்சு போன ஒரு கப்பலை மறுபடியும் மிதக்க வச்சாங்க, இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு கப்பல் எப்படி இத்தனை வருஷத்துக்கு அப்படியே மூழ்காம இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எப்படி கப்பல் முழுசா மூழ்காம இருந்திருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க, இந்த மோதல் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத சுருக்கமா பாத்துடலாம். இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய சிவிட்டா வெஷியா அப்படிங்கிற துறைமுகத்துல ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் வழியா போய் திரும்பவும் அதே சிவிட்டா விஷய துறைமுகத்துக்கு வந்து சேர்றதுதான் காஸ்டா கான்கார்டியா அப்படிங்கிற இந்த கப்பலுடைய பயண ரூட். ஆனால் இந்த ரூட்டில் உள்ளே இருந்த பயணிகள் யாருக்குமே சொல்லாமல் அந்த கப்பல் கேப்டன் செய்ய நினச்ச செயல் பை சல்யூட் அப்படிங்கிற ஒரு சின்ன பிளான் தான் இந்த மொத்த சம்பவத்துக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த செயல் பை சல்யூட்னா என்னென்னா, மக்கள் வாழக்கூடிய தீவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பயணத்தப்போ அந்த தீவுக்கு பக்கத்தில் இந்த கப்பலை கொண்டு போய் நல்லா சத்தமாக ஹார்ன் அடிப்பாங்களாம். அப்படி செய்கிறதுல எந்த தப்புமே கிடையாது, ஏன்னா நிறைய கப்பல்கள் அந்த மாதிரி தான் செய்வாங்களாம். ஆனால் அப்படி செய்யும் போது அந்த துறைமுகத்திலிருந்தோ இல்லை அந்த தீவில் இருந்தோ கப்பல் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற விதியையும் தாண்டி இந்த காஸ்டா கான்கூடிய கப்பல் இன்னும் ரொம்ப அதிகமாக உள்ளே போயிருச்சு. அப்படி போகும்போது அவங்க அங்கே இருந்த பாறைகளை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் அவங்க அந்த பாறைகளை கவனிச்சதுனாலையும் ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருந்த ஆஃபீஸருக்கு இந்த கேப்டன் பேசுகிற மொழி புரியாமல் போனதுனாலையும் அவங்களால சரியான நேரத்தில் அந்த கப்பலை திருப்ப முடியல. அதனால் கீழே இருந்த பாறைகளில் அந்த கப்பல் ரொம்ப பலமாக மோதி ரொம்ப அதிகமான தண்ணி கப்பலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை திடீர்னு நடந்துச்சு சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு மக்கள் பதறிட்டு இருந்தப்போ தான் தூரத்தில் இருந்த அந்த தீவில் இருந்த மக்களுக்கு இது தெரிய வந்து அவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேகமாக வர்றாங்க. அதே மாதிரி அங்கேருந்து எமர்ஜென்சி சப்போர்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ரெண்டு சப்போர்ட்டும் சேர்ந்து வந்ததுனால தான் மக்கள் லைஃப் போட்ஸ்லாம் பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கப்பல்லேருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் என்ன தான் சீக்கிரமாக வெளியேறினாலும் 4200 பேர் பயணம் செஞ்ச அந்த கப்பலில் 32 பேர் இறந்தும் போயிட்டாங்க. என்ன தான் முடிஞ்ச அளவுக்கு உயிர் சேதத்தை குறைச்சி அதிக அளவில் மக்களை காப்பாற்றிட்டாலும் மூழ்கிட்டு இருக்கிற ஒரு கப்பலை காப்பாற்ற முடியாதுல்ல. நேரம் ஆக ஆக உள்ளே வர தண்ணியோட அளவும் அதிகமாகி கப்பல் இன்னும் ரொம்ப வேகமாக மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மற்ற கப்பல்கள் மாதிரி அது முழுசாக தண்ணிக்குள்ளே போய் சேரலை. ஏன்னா அது மூழ்க ஆரம்பித்தோடனே ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு. அந்த சாஞ்ச பக்கம் கீழே பாறைகள் இருந்ததுனால அந்த கப்பல் முழுசாக தண்ணிக்குள்ளே போகாமல் அந்த பாறைகள் மேலுமே பக்கமாக போய் உட்காந்துருச்சு. அப்புறம் என்ன, கப்பல் தான் நின்றுச்சுல, அது மட்டும் இருந்து போகுது அப்படின்னு நாம் அதை விட்டுட முடியாது. ஏன்னா கப்பல் மேலே பெரிய அலைகளோ இல்லைனா பெரிய புயல் காத்தோ வந்து மோதிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் சேதங்கள் இன்னும் அதிகமாகி உள்ளே இருக்கக்கூடிய டீசலும் ஆயிலும் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி லீக் ஆச்சுன்னா அது தீவில வாழ்ற மக்களுக்கும் கடல் உயிரினங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். அதனால் கப்பலை அங்கேருந்து எடுத்தே ஆகணும். ஆனால் கப்பலை மொத்தமாக எடுக்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒருவேளை எடுக்கும் போது ஏதாவது பேலன்ஸ் மிஸ் ஆகி அது மறுபடியும் உள்ளே விழுந்து அதனால் உள்ளே இருக்கக்கூடிய டீசலோ ஆயிலோ வெளியே ஸ்பில் ஆகி லீக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுவும் பிரச்சனை தானே. அதனால் கப்பலை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலையும் டீசலையும் வெளியேற்றியே ஆகணும். ஆனால் இதுலேயும் ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று, கப்பல் சாஞ்சிருக்கிறது அதோட மொத்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சாஞ்சிருக்கும். அந்த மொத்த வெயிட்டுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான லிட்டர் டீசல் அண்ட் ஆயிலோடய சேர்த்து தான். அப்போது அந்த டீசலையும் ஆயிலையும் நம்ம வெளியே எடுத்துட்டோன்னா அந்த கப்பலோட வெயிட்டு குறைஞ்சி அதோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அதுக்கு இன்னும் பெரிய சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போது அந்த கப்பல்லேருந்து ஆயிலை வெளியே எடுக்கும் போது அந்த ஆயில் லீக் ஆகிட்டால் அதுவும் கடல் தண்ணிக்கும் உயிரினங்களுக்கும் பிரச்சனை தானே. அப்போது இது ரெண்டு பிரச்சனையும் வராத மாதிரி இதை சரியாக செய்கிறதுக்கான டீம் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய டீம்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட கொட்டேஷன்லாம் வாங்கி கடைசியாக தான் ஸ்மித் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மெரைன் சால்வேஜ் டீம் இதுக்கு செலக்ட் ஆகிறாங்க. இவங்க முதல்ல ஆயிலை வெளியெடுக்கும் போது அது லீக் ஆனால் கூட அதை தடுக்கிறதுக்காக ஆயில் கண்டெய்ன்மெண்ட் பூம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கப்பல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கடலில் போட்டுறாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஒருவேளை ஆயில் லீக் ஆனால் கூட அதை கடல் முழுக்க பரவ விடாமல் அந்த ஆயில் கண்டெய்ன்மெண்ட் பூம்ஸ்குள்ளேயே அது இருக்கிற மாதிரி தடுத்து வச்சுக்கும். அடுத்து, ஆயிலை வெளியெடுக்கும் போது கப்பலோட பேலன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் ஆயிலை வெளியே எடுக்கும் போதே இன்னொரு பக்கம் தண்ணியும் அதே இடத்துக்கு உள்ள அனுப்பிடுறாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல கப்பலில் ஆயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதுக்கான ஆளுங்களை உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு அனுப்பி அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த கப்பலோட ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் போட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்பையும் அதில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லோயர் டெக்கில் அந்த ஆயில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு சின்ன ஓட்டை போட்டு
ஹோஸ் வழியா அவங்க இந்த ஆயில் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கப்பலுக்கு மொத்தமா மாத்திடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு ஹோஸ் வழியா தண்ணியை அவங்க உள்ள அனுப்பிடுறாங்க. இதனால அந்த கப்பலோட வெயிட் குறையாம அது அப்படியே பேலன்ஸ்ல நின்னுக்குது. இப்படி ஆயில கரெக்டா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த கப்பலை நிமித்திர வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையுமே அவங்க உடனடியெல்லாம் செய்யல. இதை கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த கப்பலோட சேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கப்பல் இருக்கக்கூடிய இடம், சுத்தி நடக்கக்கூடிய வானியங்கள் மாற்றங்கள், காத்துடைய வேகம், அலையோட மேகம், அங்க சுத்தி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய திட்டமிட்டு கடைசியா தான் அவங்க அந்த கப்பலை நிமித்திர வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இப்படி நிமித்திரலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா அந்த கப்பலை மொத்தமா நிமித்தும் போது ஒருவேளை அது மிதக்காம போயிருச்சுன்னா தண்ணிக்குள்ள கடகடன் போக ஆரம்பிச்சிடும். அது இன்னும் பெரிய பிரச்சனை தான். அப்போ அப்படி நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த கப்பலுக்கு கீழே அவங்க ஒரு சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க. அடுத்து அந்த கப்பல் மூழ்கி இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாறைகள்ல 16 அடிக்கு போர் பண்ணி அந்த பக்கம் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாங்க. இப்போ அந்த போர் பண்ண பிளாட்ஃபார்ம்ல இருந்து கப்பலை செயினால கனெக்ட் பண்றாங்க. அடுத்து மூழ்காம இருக்கல கப்பலோட ஒரு பகுதி, அந்த பகுதியில ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உள்ள தண்ணி இருக்கக்கூடிய மெட்டல் சாம்பர்ஸை அந்த கப்பலோட அவங்க சேர்த்து வெல்ட் பண்றாங்க. இப்போ வெல்டு பண்ண அந்த ஸ்பான்சர்ஸ் பகுதியையும் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பிளாட்ஃபார்மையும் செயினால அவங்க கனெக்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா தான் அந்த கப்பலை நிமித்திர வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 2-3 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு நிமிர ஆரம்பிச்சு அந்த கப்பல். கடைசியா மொத்தமா நேரா நின்றுச்சு. இப்போ வலது பக்கம் இருக்கிற மாதிரியே இடது பக்கமும் அந்த ஸ்பான்சர்ஸ்ங்கிற ஸ்டீல் சேம்பர்ஸை கொண்டு போய் வெல்டு பண்றாங்க. ரெண்டு பக்கமும் வெல்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்டீல் செயின்ஸை அவங்க மொத்தமா ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த பிளாட்ஃபார்ம்ஸை கடைசியாக எடுத்து முடிச்சுட்டு அந்த ஸ்டீல் சேம்பர்ஸில் இருக்கக்கூடிய தண்ணியை கடைசியாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. இப்போ அந்த கப்பல் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் கடைசியாக டக் போட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இழுவை படகுகளை கொண்டு வந்து யூஸ் பண்ணி அது மூலமாக அந்த கப்பலை அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினச்ச ஜெனோவா அப்படிங்கிற துறைமுகம், இட்டாலியில் இருக்கக்கூடிய ஜெனோவா அப்படிங்கிற துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் அந்த கப்பலை மறுபடியும் முழுசாக பயன்படுத்த முடியாமல் போனாலும் அதிலிருந்து 53,000 டன் மெட்டீரியல்ஸை மறுசுழற்சி பண்ணி வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த சம்பவத்தை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் காற்று அதிகமாக அடிக்கும் போது சாஞ்சிருந்தாலும் எங்கள் அப்பா இதே மாதிரி கயிறு கட்டி தான் அந்த முருங்கை மரத்தை நேராக நிப்பாட்டுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த கப்பல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் இன்ஜினியரிங்கிறது அதே தானே. இப்போது என்னதான் பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டாலும் நம்ம சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு டெக்னிக்கையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியோ இல்லைன்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு புது கண்டுபிடிப்புகளையோ இல்லை இன்வென்ஷனையோ அதில் போட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப சிம்பிளாக யோசிச்சதால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்க தொட்டியில் 9 கோடி கருப்பு பந்துகளை அவங்க கொட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பந்துகளை கொட்டினது தண்ணி ஆவியாக போகிறதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த தண்ணி விஷமாகிறது தடுக்கிறதுக்காக தான் அவங்க அந்த கருப்பு பந்துகளை கொட்டியிருக்காங்க. அது எப்படி ஒரு கருப்பு பந்துகளால் தண்ணி விஷமாகிறது தடுக்க முடியும்? முதல்ல எப்படி ஒரு நீர்த்தேக்க தண்ணி எப்படி விஷமாகும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்நேரம் அந்த வீடியோக்கான லிங்க் இங்கே கார்டில் வந்திருக்கும். நேரம் இருக்கிறவங்க அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருக்கோம்.